வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு TNPSC TNUSRB ப்ரிப்ரேஷன். நாம் இன்றைக்கி எஸ்ஐக்கான முக்கியமான கொஸ்டினில் பகுதி 26 பக்கப்புறம் அதாவது பொது அறிவு. ஸோ பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் பார்த்திங்கன்னா 25 பக்கத்தில் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட சேனல்லேயே இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க அன்றைக்கான கொஸ்டின் போயிடலாம். ஸோ பகுதி 25 பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின் பார்த்துருந்தோம். பகுதி 26 21 பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ 21 பாருங்கள். 1920 நடந்த முதல் தேர்தலில் எந்த கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி, காங்கிரஸ் கட்சி புறக்கணிச்சிடும், அதனால் நீதி கட்சி வச்சு வச்சிடும். அடுத்து பாருங்கள், தவறான இணைய தேர்காக. ஸோ ஆப்ஷன் டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைகை ஆற்றின் குறுக்கே தமிழகத்தில் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. வைகை அணை கட்டிருக்க மாட்டாங்க, இல்லை கட்டியிருப்பாங்க. காவிரி அணை குறுக்கே தான் என்னது, மேட்டூர் அணையும் கல்லணையும் கட்டப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்கள், 23 வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படும் தனிமையான பிஸ்மத்து. ஆப்ஷன் டி பிஸ்மத்து. அடுத்து பாருங்கள், கூச்சிகளை ஆராய்க. விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறைநீர் எனப்படும். இல்லை மறைநீர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு மெட்ரிக் டன் கோதுமை உற்பத்தி செய்ய போது அதனுடன் செல்லும் நீரின் அளவு 1340 கியூபிக் மீட்டர் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இரண்டும் சரியானதான். பொறுத்துக, பாஸ்பரஸ் எல்லாம் என்னென்னு கேட்குறாங்க. உங்களை பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா வெடிப்பொருள் தயாரிக்க பயன்படும். சல்பர் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் உரமாக பயன்படுகிறது. காலியம் பார்த்திங்கன்னா அலைபேசி தயாரிப்பில் பயன்படுகிறது. சிலிக்கான் பார்த்திங்கன்னா கண்ணி சிப்புகளில் பயன்படுகிறது. ஸோ ஆப்ஷன் பி 2, 4, 1, 3 பொறுத்துக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தவறான குச்சி தேர்வு, 1967 சிஎன் அண்ணாத்துறை முதலமைச்சர் ஆனார். கூட்டு ஒன்று சரியானது. வீட்டு வசதி படியரசு திட்டத்தின் மூலம் உணவு பாதுகாப்பிற்கு முன்னோடியாக இருந்தார். கூட்டு 2 சரி. மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு பேச்சம் செய்தார். கூட்டு 3 சரிதான். ஆப்ஷன் டி பாருங்கள், 2வது, 3வது உலக தமிழ் மாநாடு இவரது ஆட்சியில் நடத்தப்பட்டது, நடத்தப்பெற்றிருக்காது. இவரது ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா 5வது, 6வது மாநிலம் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கூட்டுகளை ஆராய்க. தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பு 1,30,33,000 ஹெக்டேர்கள் ஆகும். கூற்று 1 சரியானது. பயிர் செய்யப்படும் மொத்த பரப்புகளில் பாசவசதி பெற்றது 47% 57% வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெட்டும் பொருட்கள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ வெட்டும் பொருட்கள் எதுக்குன்னு கேட்குறாங்க, அதோட வெட்டு பொருட்களோட பயன். ஓகேங்களா? பற்கள் அதோட பயன்கள். வெட்டும் பொருட்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டுதல் மற்றும் கடித்தல். கோரை பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிளிக்க மற்றும் துளையிட. முன்கடவாய் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நசுக்க மற்றும் அரைக்க. பின் கடவாயர் பார்த்தீங்கன்னா மெல்லுதல். ஸோ ஆப்ஷன் பி 3, 1, 4, 2 பொறுத்து கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கூற்று கார்பனின் புறவேச்சு வடிவமான கிராபைட் 4 மின்சாரத்தை கடத்தும். கூற்று 1 சரிதானா? ஏனெனில் அலோகங்கள் 4 மின்சாரத்தை கடத்தக்கூடியவையாகும். ஸோ கூற்று, அதாவது கூற்று சரி, என்ன காரணம் தவறு, அலோகங்கள் எல்லா அலோகங்களும் மின்சாரத்தை கடத்தாது, இந்த கிராபைட்டுங்கிறது கடத்தும். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறானது. அடுத்து பார்த்திங்கன்னா, நுரையீரலை பாதுகாக்கும் சப்பின் பேர் கேட்குறாங்க. ட்ரெக்கீடு இவங்களா, ட்ரெக்கீடு. இந்த புளுர உரைனா வரும், புளுர உரை போடப்படாதுங்களா? சார் சவ்வு கேட்குறாங்க, அது வந்து உரை. ஓகேங்களா? அது உரை, இது சவ்வீடு, அதாவது சவ்வு. ஓகேங்களா? அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொறுத்துக அந்த அறிவியல் குறியீடு இப்போ என்ன, அதோடய பேருங்க கேட்குறாங்க. C2H12O6 கேட்குறாங்க வாய்ப்பாடு. ஸோ அதுக்கான இது பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். முதல்ல இருக்கிறது குளுக்கோஸ், அடுத்த இருக்கு பார்த்தீங்கன்னா HDSO4 பார்த்தீங்கன்னா கந்தக அமிலமாகவும், C2H OH பார்த்தீங்கன்னா எத்தனாலும், C12H22O11 பார்த்தீங்கன்னா சுக்ரோசம் வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3 வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மனித வள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. உடல்நல எடுத்துக்கொள்வாங்க, கல்வி எடுத்துக்கொள்வாங்க, வருமானம் எடுத்துக்கொள்வாங்க, பாலினத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சென்னை மாகாண முதலமைச்சர்களை வரிசைப்படுத்த கேட்குறாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சுப்பர் ராயல் அப்படிங்கிற வருவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பனகல் ராஜா அப்படிங்கிற வருவார். மூணாவது பார்த்தீங்கன்னா சுப்பர் ராயன் வருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா முனுசாமி. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பனகல் அரசல் வருவார், பப்பிளி ராஜா வருவார். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு பாருங்கள், வைரம் கடினத்தன்மை வாய்ந்தவை ஆகும். கரெக்டாக கொஞ்சம் ஒன்று சரியானது. அலோகங்கள் கடினத்தன்மை உடையதாகும். ஸோ அலோகம் எல்லா அலோகங்களும் கடினமாக இருக்காது, வைரம் கடினமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி கூற்று சரியானது, காரணம் தவறானது. நாடுகளின் மேம்பாட்டை அளவிடுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் உண்டு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நாட்டோட மேம்பாட்டை அளவும் எனது வருமானம் தான் மெயினாக இருக்கும். ஓகேங்களா? வருமானத்தை வச்சு தான் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே நம்ம கணக்கிட முடியும். சரியான இணைய கணக்கு கேட்குறாங்க. முன் சிறுகுடல் சிஜினம் தப்பு, நடுசிறுகுடல் டியோடினம் தப்பு, குடல் வாய் வந்து பெப்சின் வராது. ஸோ பின் சிறுகுடல் வந்து இலியம் அப்படிங்கிற பகுதி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி. பொறுத்துக சோடியம் பை கார்பனேட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் தெரியும், சமையல் சோடா அப்படிதான். சமையல் சோடா இல்லை, எனது தீயணைக்கும் சாதனங்கள் பயன்படக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு பார்த்தீங்கன்னா கிருமிநாசினியாக பயன்படுகிறதும். அடுத்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா கண்ணாடி சேர்ப்பு பயன்படும். டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு பார்த்தீங்கன்னா கரைப்பானாக பயன்படும். சுக்ரோஸ் பார்த்தீங்கன்னா பழச்சாறுகள் ஏற்படும். இனிப்பு அப்படின்னா சுக்ரோஸ்னு இனிப்பு, சீனி அப்படிதான் அப்படி வச்சுக்கலாம். அப்போ ஆப்ஷன் பி 2, 5, 3, 1, 4 ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சரியான கூற்றை தேர்க. இரட்டையாட்சியின் கீழ் 1920 முதல் தேர்தல் நடந்தது. கரெக்டாக தான் சுக்கூட்டு ஒன்று சரியாது. இத்தேர்தலில் நீதி கட்சியின் சார்பில் போட்டிக்கிட்டு பனகல் ராஜா பெற்றிருக்க மாட்டார், சுப்பர் ராயல் அப்படிங்கிற ஒரு ஆள் வச்சு பெற்றிருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 1920 நடைபெற்றிருக்கும், சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதல் தடுப்பு சட்டம் எப்போ 1974
பல்லுயிருமை பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 2002லையும் வன பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 1980லையும் தேசிய பசுமை தீர்ப்பாய் சட்டம் பார்த்தீங்கன்னா 2010லையும் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 2, 3, 1, 4. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா 40 லாஸ்ட் கொஸ்டின், இரத்த சர்க்கரை மற்றும் அமினோ அமில அளவு கட்டுப்பாடு ஃபைப்ரினோஜன், புரோத்ராம்பின் மற்றும் ஹெப்பாரின் ஆகியவற்றை உருவாக்குவது போன்ற பணிகளை செய்வது என்ன கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான் செய்யும் இந்த பணிகள். ஆப்ஷன் பி உங்களை இதான் பார்த்தீங்கன்னா பகுதி 26 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 பகுதியில் போட்டுருக்கோம் இல்லையா, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்சி படிக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த PDF வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடும், அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.